வணக்கம். நீங்கள் இங்கே பார்க்குறது வாசனை சீரக சம்பா. 110 நாளிலிருந்து 125 நாட்களுக்குள் அறுவடை செய்யக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் பயிர். இதனுடைய வயது இப்பொழுது நெல் முளைத்ததிலிருந்து 85 நாட்கள். 10 நாள் வயசுடைய நாற்றை வந்து நாங்கள் நடவு போட்டோம். வரிசைக்கு வரிசை 3/4 அடியும் பயிருக்கு பயிரும் 1/2 அடியும் வச்சு நாங்கள் வரிசை நடவு போட்டோம். 25ஆம் நாள் ஒரு முறையும் 35ஆம் நாள் ஒரு முறையும் கோனா விடர் வந்து நாங்கள் போட்டோம். இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஏக்கர் பயிருக்கு 1.5 லோடு தொழு உரம், 50 கிலோ புண்ணாக்கு, அசோஸ் பயிரிலும் பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் மொபிலைசர் போன்ற உயிர் உரங்கள் ஒவ்வொரு கிலோ கலந்து 1 மாதம் வச்சுருந்து அதை வந்து நாங்கள் 60 நாட்களுக்குள் 3ஆக பிரித்து நாங்கள் பயிருக்கு மேல் உரமாக கொடுத்தோம். அது இல்லாமல் 15ஆவது நாள் ஒரு முறை மீன் அமிலமும், 35ஆவது நாள் ஒரு முறை இஎம் கரைசலும், 45ஆவது நாள் ஒரு முறை வேஸ்ட் டிகம்போஸும் நாங்கள் ஸ்ப்ரேயர் மூலமாக தெளித்தோம். வாசனை சீரக சம்பா நாங்கள் 2வது முறையாக இந்த வருஷம் பயிர் விடுறோம். போன முறை விளைச்சலை விட இந்த முறை விளைச்சல் நல்லா இருக்குதுன்னு தோணுது. ஒவ்வொரு தூருலையும் பார்த்தீங்கன்னா 35 பயிர் வரைக்கும் தூர் கட்டி இருக்குது. இந்த வகை நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து ஒரு வகையான நறுமணம் கிடைக்கும். அது நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரகம் மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த பயிர் வந்து நம்ம சம்பா பட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் பயிரிடுறோம். அதனால தான் இதுக்கு வாசனை சீரக சம்பா என்ற பெயர் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். இந்த அரிசியை வந்து பெரும்பாலும் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 120லேருந்து 150 வரைக்கும் விற்கிறாங்க. இப்போ 85ஆவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கதிர் வந்து பால் பிடிக்கிற சமயத்தில் இருக்குது. 95% கதிர் வந்து உங்களுக்கு பால் பிடிக்கிற சமயத்தில் இருக்குது. சில கதிர்கள் பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளியே வருது. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் கடைசியாக வந்து தூர் வெடித்து வந்த பயிர். வாசனை சீரக சம்பா பொறுத்தவரையில் இயற்கை விவசாயத்தில் 25 மூட்டை வந்தால் ஒரு நல்ல விளைச்சல் தான். குறைஞ்சது 20 மூட்டையாவது வரும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ இதுக்கு மேலே இது எந்த வேலையும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை அந்த மயில் தான். மயில்கிட்டருந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் பார்க்கணும். நிறையா மயில் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்குது. வயலுக்கு வயல் இந்த மாதிரி நாங்கள் ஒரு குச்சி நெட்டு வச்சுருக்கோம். இது வந்து பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் வந்து குருவி வந்து உட்காந்துக்கு. இந்த பக்கத்தில் வந்து பூச்சி பறக்கும் போது அந்த பூச்சிகளெல்லாம் வந்து இந்த குருவி வந்து பிடிச்சிரும். அது வந்து பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல எளிமையான வழி இயற்கை விவசாயத்தில். அங்கே ஒரு குருவி தெரியுது பார்த்தீங்களா. அந்த குருவிக்கு தெரிகிற பூச்சிகளை எப்படி பிடிக்குதுன்னு நீங்களே லைவாக பார்க்கலாம். நீங்களே செஞ்சு பாருங்கள். வணக்கம்.